அனுரபின் ஆட்சியை படியா ஒருவருக்கு 5 தேங்காய் மட்டுமே விற்பனை. தேர்தல் கண்காணிப்பு வெளிநாட்டில் இருந்து வரும் குழு. கழ்வர்களை படியுங்கள். ஜனாதிபதிக்கு நாமல் சவால். தென்னிலங்கையில் சிக்கிய சட்டவிரோத ஆயுத உற்பத்தி நிலையம். வடகிழக்கில் தொடரும் அடக்குமுறைகள். கஜேந்திரகுமார் ஆதங்கம். என்னை கொன்று விடுங்கள் கோரிக்கை முன்வைக்கும் ரோஹித. மற்றும் ஒரு சீன குழு அதிரடி கைது. அருகம்பை விவகாரம் அறிவ வெளியிட்டுள்ள தகவல். பயிற்சியை சபையினால் மகரகம நகரில் குறைந்த விலையில் தேங்காய்களை விற்பனை செய்வதற்காக நடமாடும் வாகன சேவையொன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. ஒருவருக்கு தலா 5 தேங்காய்களை பெற்றுக்கொள்வதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை சுமார் 5000 தேங்காய்களை 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்ய மகரமவையில் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தவிர புத்தளம், குர்நாகல், தோட்ட நிறுவனம் மற்றும் தென்னை ஆராய்ச்சி சபை என்பனவும் நடமாடும் வாகனங்களை பயன்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் தேங்காய்களை விற்பனை செய்து வருகின்றன. பொது தேர்தல்களை கண்காணிக்கும் பணிகளுக்காக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் முதலாவது குழு நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. குறித்த அமைப்பைச் சேர்ந்த 30 கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு பணிகளுக்காக நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். இதனிடையே ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நாட்டுக்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய் நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் தொடர்ந்தும் நாட்டிலேயே தங்கியுள்ளன. பொது தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக அவர்களுடன் மேலதிக குழு ஒன்றும் இணைந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். கழிவுகளை கண்டுபிடியுங்கள். நாங்கள் புலம்பவில்லை. முடிந்தால் உகண்டாவில் பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படும் பணத்தை பற்றியும் விசாரியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சவால் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச. ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னர் முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்களை அழைத்து விசாரிக்கும் நடைமுறை தொடர்கின்றது. இது தேர்தல் காலம் என்ற போதிலும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கிலேயே வருகை தந்திருந்தேன். எம்மை பற்றி மக்கள் மத்தியில் பொய்களை கூறி தவறான பிம்பத்தை தோற்றுவித்துள்ளனர். நீதிமன்றம் மூலம் மட்டுமே நாம் குற்றவாளிகள் அல்லர் என்பதை நிரூபணமாகும். அதனால்தான் விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது வருகை தருகின்றோம். 2010 முதல் 2015 வரை காலப்பகுதியில் எனது அலுவலகத்திற்கு பணம் வந்தது. பணம் வைக்கப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் கூறியுள்ளாராம். அது பற்றி விசாரிக்கவே அழைக்கப்பட்டிருந்தேன். இது அனாமதிய முறைப்பாடாகும். நல்லாட்சி காலத்திலும் இப்படித்தான் விசாரணைகள் நடந்தன. இறுதியில் குற்றமற்றவர்களாகவே நிரூபமானது. இதே போல உகண்டா மற்றும் சீசல்ஸ் தொடர்பிலும் விசாரணைகளை நடத்துங்கள். உகண்டா, சீசல்ஸ் ஆகிய நாடுகளில் பணம் பதுக்கப்பட்டுள்ளது என கூறுபவர்களை கூறியும் அழைத்து விசாரியுங்கள். மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும் அரசியல் பழிவாங்கல்களை வேட்டையாட ஆரம்பிக்கக்கூடாது. நாம் குற்றமற்றவர்கள், எதற்கும் தயார் என்றார். மாத்திரையில் உள்ள சட்டவிரோத ஆயுத உற்பத்தி நிலையம் ஒன்றில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பை அடுத்து சந்தேக நபர் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுத குகையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 63 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பின்னர் அகங்கமில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் 2 துப்பாக்கிகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆயுத தயாரிப்பு குகையின் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள், 5 தோட்டாக்கள், ஒரு வெல்டிங் இயந்திரம் மற்றும் பல்வேறு உபகரணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் 2 துப்பாக்கிகளை விற்க செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் மாத்திரை போலீசார் கொள்வனவு செய்தவர்களை கண்டுபிடித்து ஆயுதங்களுடன் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 47 மற்றும் 54 வயதுடைய அகங்கம பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் மாத்திரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சி மாற்றம் நடைபெற்றதற்கு பிற்பாடு எந்தவிதமான மாற்றமும் வடக்கு கிழக்கில் இடம்பெறவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முதன்மை வேட்பாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறி துண்டு பிரசுரம் விநியோகித்த குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எத்தனையோ வேட்பாளர்கள் தமது முகப்புத்தகங்களில் சட்டவிரோதமான முறையில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். ஆனால் என்னுடைய கையில் எந்தவிதமான துண்டு பிரசுரங்களும் இல்லாது நின்று கொண்டிருந்த வேளை எமது அரசியல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தமையே கண்டிக்கத்தக்கது. இந்த நிலையில் யார் யாரை திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் குறிவைக்கின்றார் என்ற விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதை விட தம்மை கொலை செய்வதை மேலென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசியல் கூட்டமொன்றில் உரையாற்றும் போது ரோஹினா அபே குணவர்த்தன சேறு பூசும் பிரச்சாரங்கள் மூலம் தம்மை வீழ்த்துவது எளிதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே தம்மை வெறுப்பவர்கள் சேறு பூசி தமது நட்பெயரை கெடுக்காமல் பல தலைவர்களை சுட்டுக் கொன்றதை போன்று தமது வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசத்திற்காக அரசியலுக்காகவும் தமது உயிரை தியாகம் செய்ய தயார் என்று ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது சேறு பூசுவதை விட சிறந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமது குணத்தை அழிப்பதை விட தன்னை கொள்வதை மேல் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொபை வீதி கிந்தொட்டை பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் நேற்று மாலை மூன்று சீன பிரஜைகள் காலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இக்குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 33 மற்றும் 38 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடமிருந்து 5 கையடக்க தொலைபேசிகள், உரிமையாளர் இல்லாத வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் 4 வங்கி அட்டைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புலனாய்வு தகவல்களைத் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார். புலனாய்வு தகவல் குறித்து நாங்கள் செய்தியாளர் மாநாடுகளை நடத்துவதில்லை. நாங்கள் துரிதமாக செயல்பட்டு சில நபர்களை கைது செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். செய்திகளில் வெளிவராவிட்டாலும் அணிவிருந்த பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் புலனாய்வு தகவல் கிடைத்ததும் அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு பலரை கைது செய்தனர். எந்த சம்பவமும் இடம்பெறுவதை தடுப்பதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.